आनंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिविपुडैसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति வெந்ததிரோன் குலத்திற் கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செந்தனிடும் கருமுகிரை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்களில் சனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன், ராமச்சரித்திரம், ராமகாதை. யுத்தகாண்டத்திலே ராவணன் மந்திராலோசனை என்ற தலைப்பிலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து படைத்தலைவர்கள் மந்திரிகள் பேசியதைத் தொடர்ந்து தம்பிகள் பேசுகிறார்கள். அதிலே இன்று கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கும்பகர்ணன் உறங்கவில்லை. பொதுவாக ஊழினாலும் உறங்குவான் என்று பேசுவான் கம்பன். சாபத்தின் காரணமாக அவன் கேட்ட வரமே சாபமாக மாறிவிட்டது. எனவே நிர்தேவத்துவம் என்பது நித்ராவத்துவம் என்று மாறி கேட்டதனாலே, கேட்கப்பட்டதனாலே அவனுக்கு உறக்கம் இயல்பாகிவிட்டது. 6 மாதத்திற்கு ஒரு முறை விழித்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கும்பகர்ணன் உறங்குவான், எப்பொழுதும் உறங்குவான் என்றாலும் அவனிடத்திலே சத்தியம் விழித்துக் கொண்டிருந்தது. கும்பகர்ணனை பற்றி சொல்லும்பொழுது நித்திய உறக்கத்தின் சத்திய விழிப்புகள் என்று சொல்லுவார்கள். நித்திய உறக்கத்தின் சத்திய விழிப்புகள் கும்பகர்ணன். இப்பொழுது கும்பகர்ணன் பேசுகிறான். விம்பிகள் அறக்கரை விளக்கி வினை தேரா நம்பியர் இருக்கையன நாயகனை முன்ன எம்பி என கிற்கில் உரை செய்வல் இதம் என்ன கும்பகருணப் பெயரி நான் இவை குறித்தான். கும்பகர்ணன் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான். ராவணன் பெருமையையும் இப்பொழுது அவன் அடைந்த சிறுமையையும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் நிகைநாடி பேசுகிறார். ஒரு உறங்கியவன் பேசுவது அற்புதமான விஷயம். எனவேதான் கும்பகர்ணன் உறங்கவில்லை. உறங்கிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது மிக அழகான அறிவாளியாக பேசுகிறான். எல்லோரும் உறங்கும் போது ஞானிகள் விழித்துக் கொண்டிருப்பார்கள், எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கும் போது ஞானிகள் உறங்குவார்கள் என்று கீதையிலே பகவான் சொல்லுவான். இங்கே உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் பேசும்பொழுது 10 தலை உடைய ராவணனை விட அழகாக பேசுகிறான். முதல் குலம் இதற்கொருவன் ஆயிரம் அறை பொருள் உணர்ந்தறிவு அமைந்தாய் தீயினை நயப்பொருதல் செய்தினை தெரிந்தாய் ஏயின உரத்தகையை துணையவேயோ தீயினை நய பொருதல் செய்தனை தெரிந்த 1000 மறைப்பொருள் வேதமெல்லாம் கற்றவன் நீ, பிரம்ம குலத்தவன் நீ, ஆனாலும் தீயினை நய பொருதல் நெருப்பை போய் விரும்பினாயே. சீதையை கற்பு தீ என்பதனாலே தீ என்று குறிப்பிடுகிறான் கும்பகர்ணன். ஓவியம் அமைந்த நகர் தீ உணவுழைந்தாய் கோயில் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியர் உறும் பழியின் பழியும் உண்டோ தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ வேறொரு குலத்தோன் ஒரு பெண் உன்னை விரும்பினால் நீ ஏற்றுக்கொள், தவறில்லை. ஆனால் விரும்பாத பெண்ணை சிறையிலே வைத்து பலவந்தப்படுத்தி இப்படி உன் பண்பை இழைக்கிறாயே. நல்ல கரந்ததென நாணி நினையத்தால் உன்னுயிரென தகைய தேவியர்கள் உண்மேல்
இன்னகை தரத்தர ஒருத்தன் மனை உற்றாய் பொன்னடி தொழத் தொழ மறுத்தல் புகழ் போலா. உன்னை விரும்புவர்கள் சித்த பெண்கள், எச்ச பெண்கள், கிணற பெண்கள், வித்யாதர பெண்கள் வீதி வீதியாக இருக்கிறார்களே. அவர்களை மறுத்துவிட்டு உன்னை மறுக்கக்கூடிய ஒரு பெண்ணை, வெறுக்கக்கூடிய ஒரு பெண்ணின் காலிலே விழுகிறாயே. பொன்னடி தொழத் தொழ என்று ஒருவனில் உழைத்தவற்றிய இறங்காய் வந் தொழிலினாய் மறை துறந்து சிறை வைத்தாய் அன்று ஒய்வராயினார்க்கற் புகழையா துன் தொழிலினா இதை பொருள் சொல் புலமைத்தோ. அரக்கர்கள் பெருமையே போய்விட்டதே. சிறை வைத்திருக்கிறாயே, அழகான வாதங்களை வைக்கிறார் கும்பகர்ணன். அதை முத்தாய்ப்பாக பேசுகிறார். ஆசில் பர தாரமவை அஞ்சிரையடைப்பே, ஆசில் பர தாரமவை அஞ்சிரையடைப்பேன் மாசில் புகழ் காதல் உருவேம் வளமை கூற. ஆசில் பர தாரமவை அஞ்சிரையடைப்பேம் மாசில் புகழ் காதல் உருவேம் வளமை கூற. பேசுவது மானம் இடை பேணுவது காமம், பேசுவது மானம் இடை பேணுவது காமோ, கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றோம், கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றோம். ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரையடைப்பேன். கம்பனுடைய சந்தமும் அவனுடைய அற்புதமான செய்தியும் தமிழுக்கு கிடைத்த தவம். ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரையடைப்பேன். ஆசில் பரதாரம் சீதையை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறான் பாருங்கள் கும்பகர்ணன். உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் மனதிலே சீதை ஒரு தெய்வமாக நிற்கிறாள். ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரையடைப்பே, வாக்கடையிலே நின்று கொண்டு சந்தனத்தாலே குளிப்பாட்டுவது போல மாசில் புகழ் காதல் உருவேம் வளமை கூற. மாசில்லாத புகழ் வேண்டும் என்றால் செயல் நன்றாக இருந்தால்தானே விளைவும் நன்றாக இருக்கும். அசிசோ சோயூரி, எதை விதைக்கிறாயோ அதைத்தானே அறுக்க முடியும். பிறர் மனைவியை சிறை வைத்து விட்டு மானம் போய்விட்டது, மானம் போய்விட்டது என்று சொல்கிறாயே. ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரையடைப்பேம் மாசில் புகழ் காதல் உருவேம் வளமை கூற. அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. பேசுவது மானம் இடை பேணுவது காமோம், இந்த ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை. பேசுவது மானம் இடை பேணுவது காமம், வாயினாலே மானம் மானம் என்கிறாய் ஆனால் மனதுக்குள்ளே காமத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய். பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றோம். வரம் கேட்கும் பொழுது மனிதரை தவிர வேறு யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று வரம் கேட்டாய். மனிதனை கேவலமாக நினைத்தாய். இப்பொழுது மனிதனை பற்றி பயப்படுகிறாய். கூசுவது மானுடரை ராமலக்குனி விலக்கிவிட்டு பொன்மானை காட்டி பெண்மானை தூக்கி வந்திருக்கிறாய். கூசுவது மானுடரை, அடுத்த வரி முக்கியமான வரி, நன்று நம கொற்றம். நம் ஆட்சி ரொம்ப நன்னா இருக்க, நம் ஆட்சி ரொம்ப அழகாக இருக்கிறது. இதே போலத்தான் கிருஷ்ணன் தூது போன பொழுது பாரதத்திலே அத்தினாபுரத்திலே துரியோதனன் முன்னிலையிலே கண்ணன் பேசுவதாக வில்லிபுத்துரார் கூறுகிறார். தந்தை காதல் ஒரு தன்மை கண்டு இரு தாய் பயந்த இரு தம்பியர்க்கு இந்த நாடும் அரசும் கொடுத்தான். பீஷ்மாச்சாரர் இருக்கிறார் அங்கே. பாதி ராஜ்யம் கொடுக்க மாட்டேன் என்றான் பாண்டவர்க்கு துரியோதனன். ஐந்து ஊர் இல்லை, ஐந்து வீடு இல்லை என்றான். ஈ இருக்கும் இடம் ஈயேன் என்றான். அப்போதுதான் கண்ணன் குறிப்பிடுகிறார்,
அனைத்தையும் எல்லா செல்வங்களையும் பதவியையும் நாட்டையும் சந்தனு என்ற தந்தைக்காக பீஷ்மன் என்ற தேவவிரதன் என்ற ஒரு பெரியவர் விட்டு கொடுத்தார்ப்பா. தந்தை காதலுறு தன்மை கண்டு இந்த நாடும் அரசும் கொடுத்தானே, அவன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், நீ ஒரு வீடு தரமாட்டேன் என்று சொல்கிறாயே, என்ன அரசியல் ஒன்று அரசும் கேட்ப நன்று நாம கொச்சம். அதே போல இங்கே கும்பகர்ணன் இழித்துரைக்கிறான் ராவல், சிட்ட செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய் மட்ட விமல குடலி நாளையினி மன்னா விட்டிடுது மேல் எளிய மாதும் அவர் வெல்ல பட்டிடுது மேல் அதுவும் நன்று பழி என்றால். அருமையா பேசுகிறார், அருமையா பேசுகிறார். பிற மனைவியை சிறை வைத்தது தவறு தவறு குற்றம் குற்றம், ஆனால் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறீர்கள், இப்பொழுது விட்டு விடாதீர்கள். விட்டிடுது மேல் எளியமாதும் இப்ப விடக்கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர் வெல்ல பட்டிடுது மேல் அதுவும் நன்று பழி என்றால். ராமனிடத்திலே லட்சுமணத்திலே சண்டைக்கு செல்லுங்கள், ஒருவேளை அவர் ஜெயித்தாலும் அது பழி அல்ல. ஆக கும்பகர்ணன் எவ்வளவு அழகாக சமன் செய்து சீசுக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சாந்தோர்கனி என்று சீதை எடுத்துவது தவறு ஆனால் இப்பொழுது விடுவது தவறு என்று அழகாக பேசுகிறான். வென்றிடுவர் மானுடவரேனும் அவர் தம்மேல் நின்றிடைவிடாது நெறி சென்றுற நெருக்கி தின்றிடுதல் செய்கிறமேனும் செருதனோடும் ஒன்றிடுவர் தேவர் உலகேலும் உடனும் ஒன்றாம். இப்பொழுதே அந்த பகைவர்களை கொன்று விடுங்கள் தின்று விடுங்கள் என்று சொல்லுகிறான். உடனே நன்று உரை செய்தாய் குமர நான் அது நினைந்தேன் இன்றெழுத என்கையன ராவணன் இசைத்தான். உடனே போருக்கு கிளம்பலாம் என்று ராவணன் சொல்லும் பொழுது அங்கே இந்திரஜித்து தடுக்கிறான். ஈசன் அருள் செய்தனவும் ஏடு அவிழ் மலர்பேர் பாசனம் உவந்தவன் அளித்தனவுமாய பாசமுதல் வெம்படை சுமந்து பலர் நின்றார் ஏச உழல்வேன் ஒருவன் யானும் உளன் என்றோ. இந்திரஜித்து வாலிபன், இந்திரனையே வென்றவன், அவன் சொல்லுகிறான், மிக சிறந்த வீரர்களாம் இருக்கிறோம், பாசம் வெம்படை சுமந்து லோகநாஸ்திரம் வாயுவாஸ்திரம் வருணாஸ்திரம் ஐந்திராஸ்திரம் என்று எல்லா அஸ்திரங்களும் உடையவர்கள் இங்கே இருக்கிறோம், திறம் உள்ளவர்கள் இருக்கிறோம், நானும் இருக்கிறேனே என்கிறார். யானை இலர் தேர்புறவி யாதும் இலர் ஏவும் தான இலர் நின்ற தவம் ஒன்று மிலர் தாமோ கூணல் முதுகின் சிறு குரங்கு கொடுவெல்லாம் ஆனவரும் ஆணுடனும் ஆண்மையினிதன்றோ. இந்திரஜித்து ஏளனமாக பேசுகிறான், எதிரியை பற்றி தந்தையிடத்திலே கூறுகிறான். யானை ஈழல் யானைப்படை இருக்கிறதா? இல்லை. தேர்புரவியாதுமிழல் தேர்ப்படை இருக்கிறதா? குதிரைப்படை இருக்கிறதா? இல்லை. ஏவும் தானை ஈழல் காலாட்படை இருக்கிறதா? நின்ற தவம் ஒன்று மிழல் அவருக்கு என்ன சக்தி இருக்கிறது? மனிதர்கள் நடந்து செல்பவர்கள் தாமோ கூணல் முதுகில் சிறு குரங்கு கொடுவெல்வார் ஆனவரும் மானுடர். துணைக்கு யார் வருகிறார்கள்? கூணல் முதுகுடைய குரங்கு, நிமிர்ந்து நடக்க தெரியாத குரங்கு. நம் அண்மையிலோ எனவே நானே சந்திக்க செல்கிறேன் என்று இந்திரனுக்கு கிளம்புகிறார். நீங்கள் செல்லக்கூடாது, தலைவன் செல்லக்கூடாது, அடியார்களை அனுப்ப வேண்டும். நீரும் நிலமும் நெடிய காலும் நிமிர்வானும் பேருலகு யாவும் ஒரு நாள் புனை பயத்து யார் ஓடியாமை நரவானரையெல்லாம் ஏறும் ஒழியாதவரை வென்று அளவி என்று வீரவாதம் செய்கிறான். என்றடி இறஞ்சின நெடுந்து விடையுமோ தந்திரலனாயனும் வன் எழுவாயும் கின்றனன் முனிந்து நனி தீ வினையெல்லாம் என்றபரின் நன்று உணரும் வீரனோ வீரனன் இருந்திருக்கிறான். கும்பகர்ணன் பேசினான், அதைத் தொடர்ந்து இந்திரஜித்து
தாங்களே போருக்கு எழுவது நல்லதல்ல. தாங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் செல்லக்கூடாது. அதுவும் மனிதனிடத்திலே போர் புரிவதற்கு ராவணன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வீரனா செல்ல வேண்டும்? வேண்டாம், நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்ல, அதை கண்டித்து விபீஷணன் பேசுகிறார். விபீஷன் என்ன பேசுகிறான்? ஊழினால் நுணங்கிய அருவி நோக்கினை போலுமால் ஒரு பொருள் புகழும் பூச்சியோய் காலம் மேல் பொருள் உணரும் கற்பிலா பால பதரம் பாலது. காலத்தை தெரிந்து கொண்டு இடத்தை தெரிந்து கொண்டு ஞாலம் கருதினும் கைகோடும் காலம் கருதி எடுத்தால் செய்ய நல்லவா? இந்த சபையிலே நீ வந்ததே தவறு. விருந்து மேதகையவர் வினைஞர் மந்திரத்து இருத்தியோ இளமையால் முறைமை என்னலாய். மனதிலே சிந்தனை இல்லாமல் கண்ணும் இல்லாமல் ஒருவன் ஓவியம் வரைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல நீ பேசுகிறாய். கருத்திலான் கண்ணிலான் ஒருத்தன் கை கொடும் திருத்துவான் சிக்கிரம் மனைய செப்புவாய். இப்படி இந்திரத்தை கண்டித்து விட்டு பிள்ளமை விளம்பினை பேதை நீ என பெரிய பொருள் என அரசச் செப்பினான். விபீஷணன் பேச ஆரம்பிக்கிறான். எந்த நீளாயுணி எம்மொழி கவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் நீ எந்த நீளாயும் நீ எம்முள் நீ கவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ இந்திரப் பெரும் பதமிழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலில் நுகழ்வதாயினே. ஐயா ராவணாரே, நீங்கள் தான் எனக்கு தாய், நீங்கள் தான் எனக்கு தந்தை, நீங்கள் தான் எல்லாம். மிகச்சிறந்த முக்கோடி வானால் முயன்றுடைய பெருந்தவம் யாரும் எக்கோடியாலும் விலப்படா எனக் கொடுத்த வரத்தை எல்லாம் பெற்ற நீங்கள் வீணாக அடிய போகிறேன் வருத்தத்தினாலே சொல்லுகிறேன். கோநகர் முழுவதும் நினைவு கொற்றமும் யானகியனும் பெயர் உலகில் கம்மனை யானவள் கத்தினால் வெந்தது அல்லது ஓர் வானரம் சுட்டது என்று உணர்வல் மாற்றியோ. ஒரு குரண்டா நெருப்பினால் சுட முடியும்? இல்லை. யானகி எனும் பெயர் உலகில் தம்மனையானவள் கத்தினால் வந்தது. சீதையனுடைய கற்பல்லவா கற்பித்து எல்லாம் சுட்டுவிட்டு மனிதர்கள் என்று கேவலமாக நினைச்சாதீர்கள். மனிதர்கள் கேவலமானவர்கள் அல்ல. காத்த வீரியார்ஜுனன் என்பவன் அரக்க அதாவது அரசன் சக்கரவர்த்திகளே ஒருவன் கார்த்தவீரியார்ஜுனன். அந்த அரசன் உங்களை வென்று விட்டான், எனவே மனிதராலே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். அதே போல வேதவதி என்பவர் கொடுத்த சாபத்தினாலே உங்களுக்கு விருப்பமில்லாத பெண்ணை நீங்கள் கட்டாயப்படுத்தினால் மரணம் ஏற்படும் என்ற சாபம் கொடுத்திருக்கிறாள் வேதவதி. இப்போ சீதை உங்களுக்கு யமனாக வந்திருக்கிறாள் என்று எடுத்துக்காட்டு பேசுகிறான் விபீஷணன். அது மட்டுமல்ல, மனிதர்களை கேவலமாக நினைக்காதீர்கள். கபிஸ்தன் என்றவன் புரஞ்சயன் என்று பெயர் அவனுக்கு. கபிஸ்தன் என்று ஒரு விருது பெயர். இந்திரனை எரிதாக ஆக்கி வாகனமாக கொண்டு போர் புரிந்தான். எனவே மனிதர்கள் தேவர்களையே கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். சம்பராசர் யுத்தத்திலே தசரதன் என்பவன் உதவி செய்து இந்திரனுக்கு வெற்றி அளித்திருக்கிறான். ராமனுக்கு விஸ்வாமித்திரன் என்பவன் படைக்கலங்களை அருளியிருக்கிறான். அகத்தியல் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த முனிவர் ராமனுக்கு படைக்கலங்களை அளித்திருக்கிறார்.
பேருமோ ஒருவரால் அவர்களால் அல்லது எப்பெரிய வேணும் நாரும் ஊரியும் வர நம்முடைய சிலைகள் போல் நலிவாமோ தாருவோ வேணுவோ தானுவாய் உலகினை தழுவி நிற்கும் மேருவோ மால்வாரி குளமெல்லாம் அல்லவோ வில்லுமோ மண்ணோ. ராமன் கையிலே இருக்கிற வில்லுக்கு இந்த உலகத்திலே உள்ள எந்த சக்தியுள்ள பொருள்களும் ஈடு ஆகாது என்று சொல்லுகிறார். இப்படி இந்திரஜித்து அவசரப்பட்டு அமருக்கு செல்வதை தடுத்து விபீஷணன் ராவணனுக்கு இதமாக பேசுகிறான். இன்னும் ஒன்று உரை செய்தால் இனிது கேள் எம்பிரான் இருவராய அன்னவர் தம்மோடும் வானரத் தலைவராய் அணுகி நின்றார் மண்ணும் நம் பழகலாம் வானுலோர் அவரோடும் மாறு கோடல் கண்மமன்று இது நமக்கு உறுதி என்று உணர்தலும் கருமமன்றால். ஒரு அற்புதமான செய்தியை விபீஷணன் உரைக்கிறான். இவர்களை மனிதர்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த மானிடவராம் இருவரோடு என்னலாம் ஒருவர் யாரே. இவர்களே மிக சக்தி பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே காட்டிலே குரங்குகள் என்று நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்களே, அவரெல்லாம் யார் தெரியுமா? மண்ணும் நம் பகைவரா வானுலோ, நம் எதிரியான தேவர்கள். அவரோடும் மாறு கோடல் கண்மமன்று. ஏன் தெரியுமா? வானர தலைவராய் எழுகின்றார். இங்க இருக்கிற வானரங்கள் எல்லாம் வானவர்கள். வானவர்கள் தான் இங்கே வானவர்களாய் வந்திருக்கிறார்கள். இசையும் செல்வமும் உயிர் குலத்து எக்கையும் எஞ்சல் வசையும் கீழ்மையும் மீக்கொள கிளையொடும் அடியாது அசைவில் கற்பின் அவ்வணங்கை விட்டு அருளுதி இதன் மேல் விஷயம் இல் என சொல்லின அறிஞ்சிக்கா. சீதையை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அப்ப சொன்ன பொழுது ராவணன் சினத்தோடு பேசுகிறான். இச்சையல்லன உறுதிகள் இசைக்குவன் என்றாய் பிச்சர் சொல்லுவ சொல்லின என் பெருவிரலை கொச்சை மானுடர் வெல்குவரிந்தனை குறித்தது அச்சமோ அவர்க்கு அன்பினோ யாவதோ. ஐயா, மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள், மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் மேல் உள்ள பயத்தினாலா அல்லது அன்பினாலா என்று கேட்கிறார். ஏனென்றால் உனக்கு மானுடர் வலியறாம் தகமையும் உள்ளதோ, எனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வயிற்று உதித்த உனக்கு, அண்ணனுக்கு பகைவராக இருப்பவர்கள் தம்பிக்கு கொண்டாடத்தக்கவளா ஆகிவிடுகிறார்களோ. கொல்லும் மாற்றரல் உளம் அவர்களை கொல்ல வேண்டியவர்கள் அல்லவா அவர்கள். வாலி வாலி என்று சொல்லுகிறாயே, வாலியை கூட மறைந்தானே கொன்றான் அந்த மனிதன். நீல கண்டனும் நேமியும் நேர் நின்று நேரின் ஏலும் மன்னவருடை வழி அவன் வையெய்தும் சாலும் நல்வரும் நினைந்தவன் எதிர் சிலர் தவிர்ந்து வாலிதன் நெய்யம் மனிதனும் மறைந்து நின்று எய்த. ஆகையினாலே மறைந்து நின்று கொன்ற மனிதனை புகழ்ந்து பேசுகிறாயே. ஒரு பூனியின் சூழ்ச்சியினாலே நாட்டையே இழந்திருக்கிறானே, அந்த மனிதனை பற்றியா பேசுகிறார் என்று சொன்ன உடனே பீஷ்மன் சொல்லுகிறான், ஐயா தன்னின் முன்னிய பொருளில ஒரு தனித்தலைவன் அண்ணன் மாருடனாகி வந்து அவதரித்து அமைந்தான் உம்பர்தம் சூழ்ச்சியின் துணிவால். இது ஒரு சூழ்ச்சி. தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது, உண்மையிலே மனிதர்கள் அல்ல. ஏச நாராயண ஸ்ரீமான் சீரார்ணவன் கேதன நாகபரியம் கமுஷி ஜயாததோ யோத்யாபுரின் ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். ஆனால் ராவணன் சொல்லுகிறான், இந்திரன் தலையிருஞ்சிரையிட்ட நாள் இமையோர் தந்தி கொடுத்தகர்ந்த நாள்
தன்னையால் முன்னம் வந்த போர் பொறும் துறந்த நாள் வானவர் உலகை சிந்தவென்ற நாள் சிறியன் கொள்ளி சொன்ன தேவன். யாரோ தேவன் தெய்வனோ மனிதனா வந்திருக்குன்னு சொல்றியப்பா. இந்திரன் நீயே சிறையிலே இட்டேனே, அப்போது தெய்வம் எங்கே சென்றது? கைலங்கிரி அசைத்தேனே, அப்போது இந்த தெய்வம் எங்கே சென்றது? தேவர்களை எல்லாம் சிறை பிடித்து வைத்திருக்கிறேனே, இந்த தெய்வம் எங்கே சென்றது? சிவனும் நான் முகத்தொருவனும் திருநெடுமாலம் அவனும் மற்ற அமரரும் உடல் உறைந்து அடங்க புவனம் மூன்று நான் ஆண்டுழவு அண்ட பொறியில் உவன் இரா மயனா வழி ஒதுங்கியோ உரைய. எனவே நான் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னை எதிர்க்க முடியாதவர்கள் இப்பொழுது மனிதனாக வந்திருக்கிறான் சொல்கிறாயே, இது என்னால் நம்ப முடியவில்லையே. வெஞ்சினம் தருபோரினும் உடம் எழ வேண்டாம், இஞ்சி மாநகர் இடம் உழைத்து ஈண்டு இனிது இருத்தி அஞ்சல் அஞ்சல் என்று அருகிருந்தவர் முகம் நோக்கி நஞ்சின் வையவன் கையறிந்து ஒரு மெலனக்கிபீஷனை பார்த்து ராவணன் ஏளனமாக இகழ்ச்சியாக சொல்லுகிறான், உனக்கு பயமாக இருந்தால் நீ சண்டைக்கு வர வேண்டாம், அஞ்சல் அஞ்சல் என்று அருகிருந்தவர் முகம் நோக்கி நஞ்சில் வையவன் கையெறிந்து பயப்படாதே பயப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லி வேகமாக ராவணன் கிளம்பும் பொழுது வேண்டிக் கொண்டு இன்னம் உண்டு யான் இயம்புவது இறைநியன் என்பான் தன்னை உள்ளவா கேட்டு என்று உடைய சமைத்தான். இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, நான் சொல்ல வேண்டிய சொல்லிவிடுகிறேன். இறைநியனுடைய சரித்திரம் ஒன்று இருக்கிறது, அதை நீ கேட்டுக்கொள். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லும்போது பெரியவர்கள் சொன்ன கதை அது. அந்த இறைநியன் சரித்திரத்தை கேள் என்று சொல்லி விபீஷணன் ராவணனுக்கு இரணியன் சரித்திரத்தை சொல்லுவதாக கம்பன் சொல்லுகிறார். அருமையாக இரணியன் வதைப்படலம் என்ற ஒரு சரித்திரத்தை இணைச்சிறைகளாக சேர்த்து இந்த காண்டத்தை மிகச் சிறந்த காண்டமாக ஆக்குகிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தோழ வண்டினமார்கெழவாய் தொழில் சூழ்வ குளாரண்யமே மங்களாசாசன் வரை மதாச்சாரிய உரோகமி சர்வைசூர் வைராச்சாரியை சுப்ரகாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.